எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிவி டிசைனர். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் வந்து நான் மேக்கிங் வீடியோ போடணும்னு நினச்சேன். டைம் இல்லாத ஒரு சூழ்நிலைனால நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்டர் டிசைன்ஸ் பார்க்கலாம். நான் எப்பவும் போல் ரெண்டு லைன் ஜரி போட்டுட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து ஒரு லைன் லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு பீடு டியூட்டோரியல் போட்டப்போ அதில் ஒரு கோதுமை பீடுன்னு சொன்னால அந்த கோதுமை பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துருக்குறேன். அடுத்து மறுபடியும் இன்னொரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கட் பண்ணிக்கிட்டு ஈவனாக எல்லா பக்கமும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஆக்சுவலாக அந்த கலர் சாரியோட கலர் பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி சில்வர் ஆஷ் கலர் வந்து பார்டர் அதில் இருக்குது. ப்ளஸ் நம்ம அதை செல்ஃப் கலர் தான் யூஸ் பண்ண வேணும். ஸோ செல்ஃப் கலரும் இந்த கலருக்கும் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நான் இதில் லைட்டாக பிளாக் ஷேடு இருக்கிறதுனால நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் சில்வர் கலரும் இன்னொரு பக்கம் பிளாக் கலரும். நம்ம லோட் ஸ்டிச் போடுவோம்ல அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று மாற்றி ஃபுல்லாக லோடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த சாரியோட பார்டரில் வந்து ஒரு மரம், ஒரு மயில், ஒரு மான் இருக்கும். அவங்க ஒரே ஒரு பீகாக் மட்டும் சிம்பிளாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பீகாக் நான் இந்த சைடில் ரைட் சைடில் ப்ளவுஸில் ஒரே ஒரு பீகாக் மட்டும் நான் அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்து நான் போட்டிருக்கேன். இந்த பீகாக்கில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி போர்ஷனில் ஃபுல்லுமே வந்து செயின் ஃபில்லிங் தான், ஜரியிலேயே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு ஒரே ஒரு பிளாக் கலரில் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கடுத்தது அதோடய விங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் லாஸ்ட்டு வீடியோ ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் போட்டதில் கிறிஸ் கிராஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஸ்டிச்சு தான். இது பேர் நெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு கிறிஸ் கிராஸ் மெத்தட் தான், பட் கொஞ்சம் சின்னமாக வேரி ஆகும் அவ்வளோதான். இது வந்து அதே ரிலேட்டட் தான். நான் இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் டியூட்டோரியல் போடுறேன் இந்த ஸ்டிச்சு. கண்டிப்பாக விங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்டிச்சு நான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதோட இந்த ஒரு மாதிரி ரெக்க பகுதி மாதிரி இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து பிளாக் கலரில் எப்பவும் போல் ஹாஃப் லோடு ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விங்ஸ்குள்ளே வந்து பிளாக் கலர் த்ரெட்லேயே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு லைன் செயினும் அவுட்டரில் ரெண்டு லைன் செயின் கொடுத்துட்டு ரெண்டு லைன் ஜரி கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளாக நீட் ஒர்க்கு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஃப்ரண்ட்டில் வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னா சேம் பேக்கில் என்ன பார்டர் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் கண்டினியூ ஆகிருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டோட ஒர்க்கு. இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஹைலைட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து பார்டர் தான் ஃபுல்லுமே. இந்த பார்டரை வந்து ஹைலைட் மட்டும் பண்ணியிருக்கோம். பிளாக் கலர் த்ரெட்டு வந்து ஃபுல்லாக செயின் ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து பீட் வச்சுருக்கோம். அவ்வளோதான், அந்த லீஃபில் சிம்பிளாக பீட் மாதிரி வச்சுருக்குறோம். இந்த மானுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பீடியே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இந்த பீகாக் மாதிரி இருக்குல்ல அதிலலாம் வந்து சக்கரி வச்சுட்டு ஒவ்வொரு பீடு வச்சு சும்மா ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாகவும் இருந்தது. ஸ்லீவ் வந்து எம்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரியும் தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நம்ம சேனலில் போகிற எல்லா டியூட்டோரியல் வீடியோவும் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.